இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நேற்று நம்ம சொன்னது போல் வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் வந்து வர வைக்கிறது எப்படி. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறது உண்டு. கால் பண்ணிவிட்டு இல்லைங்க வீட்டில் சாமியே இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நான் என்ன செய்யட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சில பேர் வந்து நாங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வச்சு நாங்கள் கும்பிடணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. இதில் எப்பயுமே நம்ம சொல்கிறது போல் வீட்டுக்கு வந்து தெய்வங்களை வச்சு தெய்வமே வந்து குடியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதனால் பயப்படாதீங்க. தெய்வத்தை பார்த்து பயப்படுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்தில் நம்ம தமிழரோட பண்பாடெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். ஒரு சில பேர் வீடு வந்து சாமி வீடுனே வச்சுருப்பாங்க. சாமி வீடுன்னு வச்சுருப்பாங்கன்னா அங்கெல்லாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் உண்டுங்க சாமி வீடு இருக்கும். அந்த சாமி வீடு கிட்டே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலில் செப்பல் கூட போட மாட்டாங்க. காலில் செப்பல் போடாமல் அங்கே உள்ளே போயிட்டு வெறும்னா அந்த சாமி அங்கே பது இருக்கும் இல்லைன்னா அருவாள் இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று ஒரு சின்ன விளக்கு கூட இருக்கும், அங்கே போய் உளுந்து கும்பிட்டுட்டு மட்டுமே போயிடுவாங்க அந்த கிராமங்களில். இதெல்லாம் உண்டுன்னா நம்ம மூதாதையர்கள்லாம் வந்து பாட்டம் முப்பாட்டங்க நம்ம தமிழனோட பண்பாடெல்லாம் அவங்களாம் அறிவாளி, அவங்களாம் நல்லா இருந்தாங்க. காரணம் என்னென்னா அவங்களாம் நம்புனாங்க சில விஷயங்களை. இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் நம்புறதை விட்டுட்டோம். அதனால் ஒரு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வருதுங்கிறது தான் உண்மை. நல்ல சக்திகள் குறைஞ்சி, ஏன்னா கலியுகம் வந்துட்டுருக்கு, ராகு கேதுகளோட தன்மைகள் வந்து ஜாஸ்தியாகின்ட்டுருக்கு. ஜாஸ்தியாகின்ட்டுருக்கும் போது நம்மளோட தாட் ப்ராசஸ் எங்கே போகுதுன்னா எது உண்மையான விஷயமோ. இந்த கேதுங்கிறது ஞானம், குருங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞானம். இப்போ இவங்களை விட்டுட்டு நம்மளோட சிந்தனை ஃபுல்லாக எங்கே போகுதுன்னா ராகுக்குள்ளே தான் போகுது. ராகு அப்படின்னு சொன்னால் என்ன, போகம், ட்ரிங்க் பண்ணுறது, பப்பு போகிறது, அதே மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றுறது, அதே மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய பேர் கூட ஜாலியாக சுற்றுறது பண்ணுறது, அந்த ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டுக்குள்ளே தான் நம்மளோட தாட் போதை ஒழிஞ்சு நம்ம எந்த வழியில் வந்தோங்கிறதையே நம்மளை நம்ம பெரிய கோடீஸ்வரர்களாகவும் நம்ம நம்மளையே மறந்துடுவோம். அதை தான் ராகு பண்ணுவார். அப்போ அவங்க ஒரு பிரச்சனையாகி கீழே வரும்போது தான் ஆஹா நம்ம இதை தான் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இந்த தெய்வத்தை எப்படி வந்து பண்ணணும், இது குலதெய்வமாக இருக்கலாம். இப்போ நான் சொல்லித்தர்ற விஷயங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்துருங்க. ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியும், கிளியர் கட்டாக என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள கிரக தோஷங்கள் இருந்தாலோ கிரக பிரீத்திகள் பண்ணணும்னு இருந்தாலோ அதையும் நீங்கள் உங்களையே நீங்களே வழிபாடு பண்ணி உங்கள் ஆற்றுல இருந்தே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா, இப்போ முதல்ல நீங்கள் காலையில் 3:30 to 5:30 வரைக்கும் இதை பண்ணணும். எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 30 பண்ணணும். 3:30 to 5:30 நான் எந்திரிக்க முடியாது, நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த நபர்கள் வந்து நைட்டு 8 to 9 பண்ணணும். இல்லை என்னால் பண்ணவே முடியாது, நான் என்ன செய்வேன், மனசுக்குள்ளேயாவது செய்யணும். ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது குளிச்சிருக்கணும். காலையில் 3:30 to 5:30 எந்திரிச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளான தாந்திரிகம் தான். மனசார நீங்கள் காலையில் நேரத்தில் உங்கள் வீட்டில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெய்வேத்தியத்தை ரெடி பண்ணுங்கள். நெய்வேத்தியம் என்னென்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மிளகு சாதம், அதே போல் சாதத்தில் மிளகு போட்டு மிளகு சாதம் மாதிரி பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்வீட்டாக ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்வீட்டு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இல்லைன்னா கல்கண்டு இல்லை அதுவும் என்னால் முடியாது, ஒரு சக்கரை ஏதாவது ஒரு ஸ்வீட், அதே போல் மிளகு இதை நீங்கள் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இதை தவிர்த்து வீட்டில் வந்து மாவிளை தோரணம் கட்டணும். இது டெய்லி மாற்றணுமா, வேண்டாம். இதை நீங்கள் ஒவ்வொரு 3 ஒரு தடவை மாற்றணும். அந்த மாவிலையை தனியாக எடுத்து வைக்கணும். இந்த மாவிலையை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 3 எடுத்துக்கணும். இந்த 3 எடுத்துக்கிறத வந்து இந்த 3 உங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வைங்க. தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் விநாயகர் ஸ்லோகங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ இது. இல்லை எனக்கு விநாயகர் மந்திரம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன்னா சில பேர் கேட்குறீங்க ஏன் இவ்வளோ சொல்லித்தரீங்கன்னு. அப்படி இல்லை, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் போகணும்.
நான் எத்தனை நாள் இருப்பேன் எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்துடணுன்றக்காக தான் சொல்லித்தரோம், டீட்டெயிலாக சொல்கிறோம். புரியாதவங்க எத்தனையோ பேர் கிராமங்களில் இருக்கவங்க கூட பார்க்குறாங்க, அதனால் நான் அப்படி தான் டீட்டெயிலாக தான் சொல்லி தருவேன். ஸோ அதனால் இந்த பழங்கள் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த பழங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த பழங்களை கையில் மனசார நினச்சிக்கோங்க, குலதெய்வத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, விநாயகர் தெரிஞ்சுக்கோங்க. விநாயகர் மந்திரம் தெரிலன்னா கவலையப்படாதீங்க, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் தெரியாது எனக்கு, குலதெய்வமே தெரியலைங்க, நான் என்ன பண்ணுவேன், ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். குலதெய்வம் தெரிஞ்சால் அதோட சேர்த்து, இப்போ காளி இருக்காங்கன்னா ஓம் காளிகாய செரிகா அப்படின்னு சொல்லி உங்கள் காளியை கூப்பிட்டுக்கோங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பளத்தில் கையில் வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆவாகனம்னா வர வைக்கணும், ஆகர்ஷணம்னா வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து காளியை கும்பிட்றேன் சரிங்களா, எனக்கு காளி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த காளியை வந்து நான் கூப்பிடணும், அப்போ அந்த காளியை நான் கூப்பிடணுன்னா ஓம் காளிகாயை ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா, இல்லை ஓம் காளி ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. இது அதர்வண காளியாக இருக்கலாம், என்ன காளியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கருப்பண்ண சுவாமி இருக்குன்னா கருப்பண்ண சுவாமியே ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே உட்காந்து கிழக்கு நோக்கி உட்காந்து 108 தடவை இந்த 3 எலுமிச்சம்பளத்துலேயும் பண்ணணும். அப்போ 108 முறை பண்ணும்போது 3 எலுமிச்சம்பளத்துக்கு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 108 × 3 இத்தனை மந்திரங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருந்துட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுறணும். 3 நாள் இதை முடிக்கும் போது, அந்த 3 நாள் செஞ்சு முடித்தோன்னா இந்த 3 எலுமிச்சம்பளத்தை எடுக்கிறீங்க, உங்கள் உணவில் கலந்துடுறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்றீங்க. இப்போ ஒவ்வொரு எலுமிச்சம்பளமும் 3 நாள் இருக்கணும் சரிங்களா. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தெய்வ சக்தி தெரியும். இதே மாதிரி அந்த தண்ணி வைக்கணும் சாமிக்கு. தண்ணி வைக்கும்போது நீங்கள் எப்படி தானே தீப தூபங்கள் காட்டுவீங்க, ஊதுபத்தி வைப்பீங்க, அதுக்கு படையல் போடுவீங்க, படையல் போட்டு சாமிக்கு வைப்பீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நான் சொல்கிறத சூட்சமமாக புரிஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செய்யும்போது எந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் கூப்பிடுறீங்களோ, தெய்வம்லாம் நம்மளை வந்து ஒரு மடங்கு நீங்கள் பாசமாக போயிட்டிங்கன்னா அது 10 மடங்கு உங்கள்ட்ட ஓடி வந்துடும். ஆனால் நம்ம அவங்கள நினைக்கிறதில்ல, அதுதான் பிரச்சனை. என்னென்னா நம்ம பல் தேய்க்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இதுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, தெய்வத்தை வழிபடுறதுக்கு 2 நிமிஷத்தில் சாமியை கும்பிட்றணும், வந்து ஒரே 1 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டா போதும் அப்படிங்கிற லெவலில் சில பேர் தப்பாகவே கைட் பண்ணுறாங்க. சாமியை ஏன் கும்பிடணும்னு சில பேர்லாம் நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க, சாமியை கும்பிட வேணாங்க மனசுலேயே இருக்காருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, எந்த ஒரு விஷயமும் செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் தான் அந்த ப்ராக்டிஸ் வரும். ஏன் ஒரு விஷயங்களில் ஒரு இவங்க வந்து அன்பர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் நான் சந்திச்சுன்னு தான் இருக்கேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு காரணம். ஏன் காரணமாக இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெருசுக்கு போனாலும் அந்த வழிபாடுகளை மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, யூடியூப்பில் இருக்கவங்களாம் சாமியெல்லாம் ஒன்றும் நீங்கள் கும்பிடவே வேண்டாங்க மனசுலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லி சிம்பிளாக பண்ணுறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ்க்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் சில நல்ல சக்திகளை நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தால் தான் உங்கள் தாட் ப்ராசஸ் மாறும். வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ். அப்படின்னா உங்கள் மனசு எது நோக்கி போயிட்டே இருக்கோ அதை நோக்கி போகும்போது தான் அது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகும்னா வரும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது என்னாகும், தேவதைகள் உங்களை சுற்றி வர்றதை நீங்கள் உணரலாம். எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த மனம் உங்களுக்கு தெரியும், அது தெரியும். அதே மாதிரி நீங்கள் அந்த தண்ணி குடிக்கும்போது, முதல் நாள் வைக்கிறத எச்சம் பண்ணாமல் நீங்கள் வந்து தண்ணியை எடுத்து குடிக்கும்போது அதில் இனிக்கும், அது சாதாரண தண்ணியாக இருக்கும், மறுநாள் காலத்தால் அதை குடிச்சு பார்த்தீங்கன்னா இனிக்கும். இப்போ இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கும்போது தெய்வம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த தெய்வத்தை வந்து எப்படி பேணி பாதுகாக்கணும், நீங்கள் எந்த தெய்வத்தை பேணி பாதுகாக்கணுங்கிறத வந்து அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன வழிபாடுகள் உண்டோ இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் கூடையே வீட்டு தெய்வமாக இருந்து உங்களை காப்பாற்றுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே. நாளைக்கு ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறத பற்றி என்ன பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.